தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அடுத்த 2 வாரங்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தவிர அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையில் மிதமான மழை அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்று அறிவித்திருக்கிறது. மேலும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருப்பத்தூர், நாமக்கல், திருவண்ணாமலை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் வரும் நவம்பர் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வரும் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் குமரிக்கடல் பகுதி மற்றும் சென்னை, நாகை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், பலத்த சூறைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கன்னியாகுமரி மற்றும் கடலூர், நாகை மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அடுத்த 24 மணி நேரத்தில் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இந்த மழை இருக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆகியவற்றின் காரணமாக மத்திய மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளில் இந்த கனமழை நீடிக்கும் என்றும் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 10 மாவட்டங்களில் இன்று கனமழை நீடிக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் 2 வாரங்களில் வடகிழக்கு பருவமழையானது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் 9ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் அடுத்து வரும் தினங்களிலும் மழையின் அளவு குறையாது, மேலும் படிப்படியாக மழையின் அளவு இன்னும் 3 நாட்களுக்கு அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.